கும்பகோணத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தாராசுரம் பகுதியிலிருந்து 1000 மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். கும்பகோணத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். இதையடுத்து கட்சியின் சின்னம், கொடி உள்ளிட்டவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அடிக்கடி ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். கடந்த மாதம் விக்கிரவாண்டியில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அக்கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை அறிவித்தார். மேலும் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தன்னுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என அறிவித்தார். விஜயின் இந்த அறிவிப்பு பல்வேறு அரசியல் கட்சிகளையும் ஈர்த்தது. மேலும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை 2 அதிகரிக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தாராசுரம் ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், முன்னிலை தஞ்சை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் ரா விஜய் சரவணன் தலைமையில் கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் இருந்து 1000 பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி ராயா மஹாலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நிஜாம், மாநகர தலைவர் தங்கதுரை மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.